ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு தாமரை இருக்கும். ஜீவாத்மா என்பது நம்மளோட ஹிருதய கமலத்தில் இருக்கும். கமலம்னா தாமரை. அதாவது 4வது சக்கரத்தில் இருக்கிற தாமரைக்குள்ள பொதஞ்சு இருக்கும். நம்ம ஆத்மாவை நுண்ணுயிர்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சின்னதாக இருக்கும். உடம்பு தூங்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா தூங்கிறதே இல்லை. அது எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கும். அதை ஜாக்கிரதா நிலைன்னு சொல்லுவா. இந்த ஜீவாத்மாக்குள்ளே தான் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கும். நம்ம உடம்பில் சஹஸ்ராரம்னு ஒன்று இருக்குது. சஹஸ்ராரம்னா உச்சந்தலை. பிறந்த குழந்தைக்கு சில மாதங்கள் வரைக்கும் சஹஸ்ராரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு பிரம்மரந்திரம்னு பேர். மோட்சத்துக்கு போகிறதா இருந்தால் அந்த இடத்து வழியாக தான் ஜீவாத்மா வெளியேறும். அதே மாதிரி நம்ம உடம்பில் கண், மூக்கு, காது, வாய், மலஜலம் கழிக்கிற இடம்னு நவத்வாரங்கள் இருக்குது. ஒரு ஆத்மா தன்னோட பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த நவத்வாரங்களில் எந்த துவாரத்து வழியாக வேணால் உடம்பை விட்டு வெளியில் போகும். ஒரு உயிர் பிரிய வேண்டிய நேரம் வரைச்சே முதல்ல பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண், காது எல்லாம் செயலிழக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை குறையும், காது கேட்கறது குறையும், நாக்கில் ருசிப்பு தன்மை இருக்காது, ஞாபக சக்தி குறைஞ்சிடும். மரணத் தருவாயில் இருக்கிறவாக்கிட்ட நான் யாருன்னு சொல்லுங்கோ, என்ன தெரியறதா அப்படின்னு எல்லாம் கேட்டால் அவளால் பதில் சொல்ல முடியாது. திரு திருன்னு முழிப்பா. இப்படி ஒவ்வொரு இந்திரியமாக செயலிழக்கும். அப்போது நம்ம கர்மா இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடம்பை விட்டு நீ வெளியேற வேண்டிய நேரம் இதுதான்னு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். நம்ம உடம்பில் 6 சக்கரம் இருக்கா மாதிரி நம்மளோட முதுகில் குண்டலினியில் 3 கோடுகள் இருக்குமா. அதுக்கு திரிஸ்து நக்ஷோபணம்னு பேர். அதில் மோர் கடையிற மாதிரி கடகடன்னு கடையிற சத்தம், அதாவது சரியாக சொல்லணும்னா வீசிங் மாதிரி இந்த உடம்புலேருந்து ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்துட்டால் இந்த ஜீவாத்மா உடம்பை விட்டு வெளியேற தயாராகிடுதுன்னு அர்த்தம். அது நவத்வாரத்தில் ஏதாவது ஒரு துவாரம் வழியாக வெளியில் வந்து சப்டில் பாடின்னு சொல்லக்கூடிய சூட்சும சரீரத்தை அடைஞ்சிடும். அந்த சூட்சும சரீரத்தோடு தான் அது 10 நாள் காரியங்கள் முடிஞ்சதும் ஒவ்வொரு லோகமாக பிரயாணம் பண்ணி பித்ருலோகத்தை அடையிறதுன்னு சொல்கிறா. இதை நான் உயர்த்திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களோட காலட்சேபத்தில் கேட்டேன். என்னோட தகப்பனார் இறக்கிற நேரத்தில் அந்த தயிர் கடையிற சப்தத்தை சில நொடிகள் எங்களால் கேட்க முடிஞ்சுது. அதனால் இது சரியான விஷயம்னு என்னோட மனசுக்கு தோணித்து அதனால் இந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.